சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சார் கலப்பை மக்கள் இயக்கத்தின் தலைவர் பி டி செல்லகுமார் பேசுகிறேன் அதாவது காலம் அறிந்து நேரம் அறிந்து எப்போ எதை செய்யணுமோ அதை செய்வீங்கிறத திரும்பவும் நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க சார் அதாவது க கடந்த ஒரு நாற்பது நாட்களாக தனித்திரு விழித்திரு வீட்டோடு இரு என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் கலப்பை மக்கள் இயக்கம் ஏழைகளோடு இணைந்திரு என்று சொல்லி ஏழைகளுக்காக நாற்பது நாட்களுமே ஒவ்வொரு விதமான உதவிகளை பண்ணிட்டு இருக்கோம் அந்த உதவிகள் பண்ணும்போது தான் டாஸ்மாக்கு எதிராக நூற்றி ஐம்பது பெண்கள் கையெடுத்து கும்பிட்டு கோரிக்கை வைத்திருந்தோம் முதல்வர் அவர்களுக்கு அதே போல் அந்த கோரிக்கையை தங்களுக்கும் அனுப்பி வைத்தோம் எங்களுக்காக ஏழைகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்கும்போது அதுக்கு வலு அதிகம் அதுக்கு பவர் அதிகம் என்பதற்காக உங்களுக்கும் ஒரு கோரிக்கை கொடுத்தோம் உங்களுக்கு நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு பூஸ்ட் இருக்குது இல்லையா ஏழை பெண்களுக்கு இன்றைய தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் நீங்கள் கொடுத்த குரல் கண்டிப்பாக இனி டாஸ்மாக் திறக்காது என்ற நம்பிக்கை எல்லோருக்குள்ளும் வந்திருக்குது நேரமறிந்து செய்த இந்த உதவியை தமிழக மக்கள் சார்பாகவும் கோடான கோடி ரசிகர்களில் ஒருவனாகவும் கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாகவும் பெருமையோடும் நன்றியோடும் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த அன்னையர் தினத்தில் நீங்கள் கொடுத்த இந்த உற்சாகம் எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் அனைவரும் நம்புகிறோம் நன்றி சூப்பர் ஸ்டார் அவர்களே